Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard Max vector algebra exercise 6.1 6 sum. Prove by vector method that the area of quadrilateral ABCD having diagonals AC and BD is 1 by 2 into mod of AC vector cross BD vector. Okay, namakku inga enna kuduthirukanga area of quadrilateral. The area of அப்படின்னு வரும்போது மாட் வரும். நான் இப்ப எப்படி எழுத போறேன்னா, வெக்டார் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி. ஏபிசிடி இஸ் அ குவாட்ரிலேட்டரல். நீங்க இந்த ஆரோ மார்க் ஏபி, அப்புறம் பிசி, சிடி, அப்புறம் டிஏக்கு இப்படி போடக்கூடாது. இது முடியும் போது என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஆரோ இப்படி வந்துட்டு இப்படி போடுறாதீங்க, இப்படிதான் போடணும். அதை கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் கவனமா செய்யணும். வெக்டார் ஏரியா, இதுல வெக்டார் இல்லாம ஏரியான்னு எழுதுனா மாடு போடணும். வெக்டார்னு எழுதுனா மாடு போட வேண்டிய அவசியம் இல்லை. வெக்டார் ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி, வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பிளஸ் வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி, ஏபிசி ஏசிடி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஏரியா, வெக்டார் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி ஹாஃப் இன்டு அட்ஜசன்ட் சைட்ஸ் ஏபி ஏசி, நம்ம அப்படி ஈஸியா எடுத்துக்கலாம். இதுக்கு மாட் போடக்கூடாது. ஏன், வெக்டார் ஏரியானால ஹாஃப் இன்டு ஏபி கிராஸ் ஏசி. அப்புறம் வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி, அதுக்கு எப்படி எடுத்துக்கலாம், ஏசி கிராஸ் ஏடி, ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். இதுக்கு ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் பிளஸ் ஹாஃப் ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். இப்ப கவனிங்க, இங்கேயும் ஏசி வெக்டார் இருக்கு, இங்கேயும் ஏசி வெக்டார் இருக்கு. இப்ப அந்த கிராஸ்ல என்ன கவனிக்கணும்னா, இங்க ஏசி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார்ங்கிறது ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு, இங்க கிராஸ்ல செகண்ட்ல தான் வந்திருக்கு ஏசி வெக்டார். அப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த ஏசி வெக்டாரை ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறேன். கொண்டு வரலாம்னா கொண்டு வரலாம், ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் எழுதலாமா, எழுதலாம். ஆனா அப்படி எழுதும் போது மைனஸ் போடணும். இதெல்லாம் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார் இருக்கிறனால நான் இதையும் ஏசி வெக்டார் கிராஸ் கிராஸ் இருக்கு, ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் எழுதும் போது இங்க மைனஸ் போட்டுக்கிறேன், இதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்ப நான் எதை காமன் எடுக்கலாம், 1/2 ஏசி வெக்டார், 1/2 ஏசி வெக்டார் எழுதியாச்சு. கிராஸ் காமன் என்ன இருக்கு, மைனஸ் ஏபி வெக்டார், மைனஸும் ஏபி வெக்டார் இருக்கு பிளஸ் ஏடி வெக்டார் இருக்கு. ஓகே, அப்ப ஹா 1/2 ஏசி வெக்டார் கிராஸ் இந்த மைனஸ் ஏபி வெக்டார், மைனஸ் ஏபி வெக்டார்ங்கிறது பிஏ வெக்டார். ஓகேயா, இப்ப ஏபி மைனஸ் ஏபி, மைனஸ் ஏபிய நம்ம எப்படி எழுதக்கூடாது, நம்ம பாட்டுக்கு பிஏன்னு எழுத கூடாது, அதனுடைய சைன் என்ன செஞ்சிடும், சேஞ்ச் ஆயிடும். மைனஸ் ஏபி வெக்டாருங்கிறது பிஏ வெக்டாரா மாறிடும். புரிஞ்சுச்சாமா, இந்த இடம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைனஸ் ஏபி வெக்டார பிஏ வெக்டார் பிளஸ் பிஏ வெக்டார் எழுதுனா பிளஸ் ஏடி வெக்டார். இப்ப நல்லா கவனிங்க, பிஏ வெக்டார், பிஏ வெக்டார் பிளஸ் ஏடி வெக்டார் ஹாஃப் இன்டு ஏசி வெக்டார் கிராஸ் பிஏ வெக்டார் பிளஸ் ஏடி வெக்டார். பிஏ வெக்டார் பிளஸ் ஏடி வெக்டார் நமக்கு என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குது, பிடி வெக்டார். ஓகே, பிடி வெக்டார் ஈக்குவல் டு பிஏ வெக்டார் பிளஸ் ஏடி வெக்டார். அப்போ 1/2 ஏசி வெக்டார், இது வந்து என்ன ஆயிட்டு, இது பிடி வெக்டார் ஆயிடுச்சு. 1/2 ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார், இது வந்து என்னது, வெக்டார் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல். அப்போ ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் எழுதும் போது 1/2 மாட் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார் அப்படின்னு எழுதுங்க. புரிஞ்சுச்சா, வெக்டார் இல்லாமல் எழுதும் போது மாடு போட்டு எழுதுங்க. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.